الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا اقسم بهذا البلد وأنت حل بهذا البلد ووالد وما ولد وقال أيضا وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما واغفر لهما جناح الذل من الرحمة وقل رب ارحمهما كما ربياني صغيرا صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم رضا الرب في رضا الوالد وسخط الرب في سخط الوالد او كما قال صلى الله عليه وسلم புகழ் அனைத்தும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஉங்கள், தபவு தாபிஈங்கள், முஸ்லீம்கள், மூமீன்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. முன்னதே ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ரொண்டு கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் அடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ் ஹைசுமாக்குந்தும் ஹிஜ்ரி 1442 ஆண்டின் இறுதி மாதமாகிய புனித மாதங்களில் ஒன்றாகிய துல்ஹிஜ்ஜாவுடைய இரண்டாவது ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லக்கூடிய ஐயாமு அக்லின் வஷுர் உண்டு கழிக்கக்கூடிய பசியாறக்கூடிய ஒரு தினம் என்று அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு தினத்திலே புனிதமான ஒரு ஜும்மாவுடைய கடமைக்காக நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அதிகமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறுகளை பேசுவதுண்டு. தியாகம், அர்ப்பணிப்பு, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை. அதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையிலே இரண்டு பகுதிகளை சற்று விரிவாக சமகாலத்திலே மிகவும் பலகீனமான, மிகவும் நாம் குறை வைக்கின்ற, நாம் கணக்கெடுக்காத இரண்டு பகுதிகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஒன்றுதான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மகனாக நல்ல ஒரு பிள்ளையாக இருந்தது, தந்தைக்கு ஒரு நல்ல பிள்ளையாக, பெற்றோருக்கு ஒரு நல்ல பிள்ளையாக, அதே போன்று தன்னுடைய குழந்தைகளுக்கு நல்லதோர் தந்தையாக. பிரபலியம் இரண்டு மனைவிமார்கள், இரண்டு குழந்தைகள்,
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வரலாற்று எழுதப்பட்டிருக்கிறது. நான்கு மனைவிமார்கள், பிறப்பிலியம் இல்லாத நிகழ்வுகள் இருக்கின்றன. அந்த ஏனைய இரண்டு மனைவிமார்களுக்கும் வரலாற்றிலே எழுதப்பட்ட விடயங்கள், ஏனைய அந்த இரண்டு மனைவிமார்களுக்கும் கிட்டத்தட்ட இரண்டு மனைவிமாருக்குமாக 10 குழந்தைகள், அது வரலாற்றிலே அந்த அளவு விரிவாக பிறப்பிலியமாக எழுதப்பட்ட விடயம் அல்ல. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு தான் உறுதியானது, பிரபலியமானது, குர்ஆன் சொல்கிறது. கண்ணியமானவர்களே, அவர் நல்ல பிள்ளையாக, நல்லதோர் தந்தையாக, தந்தை ஒரு இணை வைக்கக்கூடிய மனிதர், பாவி, அல்லாஹ்வுடைய விரோதி. அல்லாஹ்வுடைய விரோதியாக இருந்தாலும் அவர் தந்தையாக இருந்தால் மகன் அவரை மதிக்கத்தான் வேண்டும் என்பதை குர்ஆன் சொல்கிறது. காஃபிராக இருந்தாலும் பெற்றோரை மதிக்க வேண்டும் குர்ஆன் சொல்கிறது. முஸ்லிமான மோமினான தாய் தந்தையர்களையே மிக கீழ்த்தரமாக நடத்துகின்ற, கியாமத்து நாளுடைய அடையாளம் நம்முடைய வீட்டுக்குள் நடக்கின்ற ஒரு காலத்தில் வாழ்கிறோம். என்ன தெரியுமா சொல்கிறோம் அல்லாவிடம், இன்றே கியாமத்து நாளை ஏற்படுத்திவிடு, அதுக்கு நாங்கள் தயார். கண்ணியமானவர்களே, இது ஒரு விரிவான தலைப்பு. சில முக்கியமான விடயங்களை நான் உங்களுக்கு முன்னால் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். மிக கவனமாக திருந்துவேன் என்ற நோக்கத்தோடு பயானை கண்ணியமானவர் ரசிப்பதல்ல, நல்ல பயான் நல்ல பயான் பாராட்டு கூறுவதல்ல நோக்கம். சபையில் இருக்கின்ற ஒருவர் திருந்தினாலும் இன்ஷா அல்லாஹ் என்னுடைய சுவர்க்கத்துக்கு காரணமாக அமையும். எல்லோரும் ஒரு பயானை கேட்கின்ற பொழுது நான் திருந்த வேண்டும் என்று கேட்டால் ஒரு ஜும்மா போதும் நாங்கள் வழியுள்ளவாக மாறிவிடுவோம். தாய் தந்தையுடைய உறவை, பெற்றோர் பிள்ளையுடைய உறவை இரண்டையும் இணைத்துத்தான் பேசப்போகிறேன். பெற்றோருக்கு நல்ல பிள்ளையாக இருப்பதெப்படி, பிள்ளைகளுக்கு நல்ல பெற்றோராக இருப்பதெப்படி, இரண்டையும் இணைக்கின்றால் தான் நான் சில விடயங்களை முன்வைப்பேன். நான் ஆரம்பத்தில் ஓதிய குர்ஆன் வசனம் சூரத்துல் பலத், லா உக்ஸிமு பிஹாதல் பலத் வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலத், முதலாவது ஆயத், இந்த மக்கமா நகர் மீது சத்தியமாக. எப்பொழுது தெரியுமா? நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அந்த மக்காவில் இருக்கும் பொழுது. நபி அவர்கள் மக்காவிலே ஹயாத்தோடு இருக்கும் பொழுது அதனுடைய மகத்துவம் உன்னதமானது. நீங்கள் மக்கா என்ற அந்த புனித பூமியில இருக்கும் பொழுது அந்த மக்காவின் மீது சத்தியமாக. அதற்கு அடுத்ததாக அல்லாஹ் எதை சேர்த்திருக்கிறான்? தந்தையின் மீது சத்தியமாக, பிள்ளையின் மீது சத்தியமாக. பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவிலே அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கிறான். பெற்றோர் பிள்ளையுடைய உறவு அது அல்லாஹ் சத்தியம் செய்து மகத்துவப்படுத்திய உறவு. தொடர்கிறது விடயம். கண்ணியமானவர்களே, காபத்துல்லா இருக்கின்ற பூமிக்கு அடுத்ததாக, மக்கா என்றால் அது என்ன? காபத்துல்லா, சத்தியம் காபத்துல்லாவின் மீது. காபத்துல்லாவுக்கு அடுத்து சத்தியம் செய்வதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்தது தந்தையும் மகனும். அது யாரோ எவரோ எல்லோரும் தந்தை மகன் மீது சத்திய, தந்தையின் மீது சத்தியமாக, அவர் பெற்றெடுத்த மகன் மீது சத்தியமாக. இதொருவுடையம். கண்ணியமானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை சிலை வியாபாரி, சிலைகளை உற்பத்தி செய்கின்ற தொழிற்சாலையின் அதிபர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், அல்லாஹ் ஒருவன் என்று, தந்தை சொல்கிறார் பல தெய்வங்கள் என்று. எதிர் திசை, எதிரணி, எதிர்கட்சி. அந்த தந்தை, தந்தைக்கு பிரச்சார பணி புத்திமதி சொல்லும் பொழுது, தாவத்து கொடுக்கும் பொழுது அந்த தந்தையை பார்த்து எப்படி பேசியிருக்க வேண்டும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய விரோதியே, காபிரே, பாசிக்கே, இறை நிராகரிப்பாளரே, பேசலாம், அப்படித்தான் இருக்கிறார். அந்த தந்தையை பார்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், கண்ணியமானவர்களே,
அபி என்று கூட சொல்லவில்லை. அபி என்றால் என்னுடைய தந்தை, அபுன் என்றால் தந்தை, அபி என்றால் என்னுடைய தந்தை. அபத்தி என்ற ஒரு சா சேருகிறது, ஒரு சா. அந்த சா சேர்ந்தால் என்ன தெரியும் அர்த்தம், என்னுடைய பாசமிகு தந்தையே, என்னுடைய கண்ணியமான தந்தையே. ஷைத்தானுக்கு கட்டுப்பட வேண்டாம், எனக்கு அல்லாஹ் ஒரு அறிவை தந்திருக்கிறான், மார்க்க அறிவை, அதை நீங்கள் பின்பற்றுங்கள். பிரயோசனம் அளிக்காத வஸ்துக்களை நீங்கள் வணங்க வேண்டாம் என்று புத்திமதி சொல்லும் பொழுது, யா அபத்தியா அபத்திய, நான்கு ஆயத்துகள், நான்கு தடவைகள். எந்த அளவு இப்ராஹிம் தந்தை எச்சரித்தார் தெரியுமா, தொலைஞ்சி போ, கல்லடிச்சு கொள்வன், உன்னை கல்லால் எரிஞ்சு கொள்வேன், உன் அல்லாவை பத்தி பேசினா உன்னை கொள்வேன், கல்லறிந்து கொள்வேன், அர்ஜுமன்ன சத்தியம் செய்தன, கல்லால் எரிந்து கொள்வேன், நம்முடைய பாசை எங்க தொலைஞ்சி போ. பணம் கேட்டு தண்டை பிடிக்கவில்லை, போன் கேட்டு தண்டை பிடிக்கவில்லை, பைக் கேட்டு தண்டை பிடிக்கவில்லை, ரீலோட் போடுவதற்கு காசி கேட்டு தண்டை பிடிக்கவில்லை. உமா அப்பாவோடு அல்லாஹவை வணங்குங்கள், உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். கண்ணியமானவர்களே, அப்படி விரட்டிய ஒதுக்கிய செட்டிய தந்தைக்கும் நான் உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவேன். அல்லாஹ் மன்னித்தால் அவனுடைய இஷ்டம், ஆனால் முஷ்ரிக்கீங்களுக்கு மன்னிப்பில்லை. தந்தைக்கு வாக்களித்தேனே என்பதற்காக இஸ்திக்ஃபார் செய்தார்கள். அதை குர்ஆனில் சொல்றான், தந்தைக்கு இஸ்திக்ஃபார் செய்தார், என் வாக்கு கொடுத்து விட்டேன். இது ஒரு விடயம். பர்ரு ஆபாக்கும் தபர்ருக்கும் அபினாவுக்கும் அல்ல தபர்ருக்கும் அபினாவுக்கும், உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் நல்ல பிள்ளையாக இருங்கள், உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு நல்ல பிள்ளைகளாக இருப்பார்கள். எதிர்காலத்திலே நீங்கள் பிள்ளைகளாக இருக்கும் பொழுது உங்களுடைய பெற்றோரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், நீங்கள் பெற்றோராக மாறிய பிறகு உங்களுடைய பிள்ளைகள் உங்களோடு நல்ல நடக்கும் என்பதற்கு சிறந்த உதாரணம் தான் அன்பு மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். ஓடியாடி விளையாடுகின்ற பருவம், கனவு கண்டார்கள் அறுக்க போவதா, அறுப்பதாக அல்லாஹ்வுடைய கட்டளை. மகனே நான் கனவு கண்டேன், உன்னை அறுப்பதற்கு உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? மகனை அமைதிப்படுத்துவதற்காக கேட்ட, அனுமதி கேட்கவில்லை. தன்னுடைய தந்தையை பார்த்து சிறுபிராயத்திலே அல்லது வாலிப பருவத்திலே அந்த தந்தையோடு யா அபத்தி என்று பேசினாரே, என்னுடைய அன்பு தந்தையே என்று இந்த கத்தியை எடுத்து கழுத்திலே வைத்து அறுக்க பார்க்கின்ற தந்தையை பார்த்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அதே வார்த்தையை பேசினார்கள், யா அபதி ஃபல் மா துஅமர், என்னுடைய அருமை தந்தையே அல்லாஹ் சொல்வதை நீங்கள் செய்யுங்கள். என்னவா அப்ப இறக்கம் இல்லையா, மனசு இல்லையா, மனுஷத்தன்மை இல்லையா? என்ன அல்லாஹ் சொன்னா அறுத்துருவீங்களா? சிறுபிராயத்தில் பேசலாம், சின்ன பிள்ளைத்தனமாக கேள்வி கேட்கலாம். அந்த பிள்ளை பண்படுத்தப்பட்டிருந்தார், பதப்படுத்தப்பட்டிருந்தார், நெறிப்படுத்தப்பட்டிருந்தார். அன்பு தந்தையே கட்டளையே செய்யுங்கள், நான் எங்கும் பொறுமை செய்வேன், மறுமையிலும் என்னை பொறுமையாளர்களிலே கண்டுகொள்வேன். கண்ணியமானவர்களே, இன்று நாம் அனுபவிக்கின்ற பிள்ளைகளால் அனுபவிக்கின்ற சில சிரமங்கள் நாம் நம்முடைய பெற்றோர்களை படுத்திய பாடு என்பதை நம்முடைய டைரியில் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். சரியாக தௌபா செய்யவில்லை, அப்படியே கபருக்கு அனுப்பிவிட்டோம், அல்லது உலகத்திலேயே கபரு போன்று தனிமைப்படுத்தி விட்டோம் பெற்றோர்களை. கரண்டைன் கொரோனா வர முன்னரே எத்தனை பெற்றோர்களை தனிமைப்படுத்தி விட்டோம், அப்படி தனிமையில் கடந்து சாகு. இது சும்மா விடாது நம்மை. சில நிகழ்வுகளை பின்னால் முன்வைப்பேன், தலை சுற்றும் உங்களுக்கு. உண்மையான உள்ளம் புத்துணர்ச்சி உள்ளவர்களாக இருந்தால் இந்த ஜும்மா முடிந்த பிறகு முதலாவது நீங்கள் போவீர்கள் உங்களுடைய பெற்றோரை சந்திக்க. அப்படி சில சம்பவங்களை இன்ஷாஅல்லாஹ் முன்வைப்பு. நிதானமாக கேளுங்கள். இதொரு விடயம், பெற்றோர் பிள்ளையுடைய உறவு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றிலே. கண்ணியமானவர்களே, முதலாவது நான் பிள்ளைகளுக்கு பெற்றோர் செய்ய வேண்டிய சில முக்கியமான விடயங்களை சொல்லி பிற்பகுதியிலே பெற்றோருக்கு பிள்ளைகள் செய்யக்கூடிய பகுதியை, ஒரு 25% பிள்ளைகளுக்கு பெற்றோர் செய்கின்ற கடமைகள் ஒதுக்கிவிட்டு ஒரு 75% பெற்றோர்களுக்காக பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமைகளும் அவருடைய பொறுப்புகளையும் குர்ஆன் ஆயத் ஹதீஸ் வரலாற்றினூடாக முன்வைப்பேன். ஒவ்வொருவரும் இதே விழிப்புணர்ச்சியை ஜும்மா தொழுகையுடைய சலாம் வரைக்கும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கண்ணியமானவர்களே, தாய் தந்தை பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் பேசப்பட்டிருக்கின்றன. அழகாக நபியர்கள் பேசியிருக்கிறார்கள்,
தெளிவாக பேசியிருக்கிறார்கள். தக்குவாக நடந்து கொள்ளுங்கள், பிள்ளைகளுக்கு மத்தியிலே நீதியாக நடந்து கொள்ளுங்கள். நீதி. நாமானவர் பஷீர் அலியல்லாஹ்வுடைய தந்தை அவருக்கு ஒரு பிள்ளைக்கு அன்பளிப்பு கொடுக்க வேண்டும் என்று கொண்டு வந்தார். கிஃப்டை கொண்டு வந்து நபி அவர்கள் அந்த அவருடைய மனைவி சொன்னார், என்னுடைய பிள்ளைக்கு அன்பளிப்பு கொடுக்கும் பொழுது நபி அவர்களை சாட்சியாக வைத்துக் கொடுங்கள். ஏன் தெரியுமா, அவருக்கு வேறு மனைவிமார்களும் உண்டு, வேறு பிள்ளைகளும் உண்டு, இது இவருக்கு நீங்கள் கொடுத்த கிஃப்ட் என்று நபி அவர்களை சாட்சியாக்குங்கள். விட்னஸ் நபி அவர்கள், வேறு யாரு மேல உரிமை கொண்டு அடக்கூடாது. நண்பளிப்பை கொடுக்கிறேன் யார் சொல்லல, என்னுடைய மகனுக்கு நான் கொடுத்ததுக்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள். அக்குள்ள வலதிக்க நகல் தகாக்கதா அல்ல நகல் தகாதா, உங்களுடைய எல்லா குழந்தைகளுக்கும் இந்த கிஃப்டை கொடுத்தீர்களா, அல்ல இந்த குழந்தைக்கு மாத்திரமா, இல்ல இந்த குழந்தைக்கு மாத்திரம். சொன்னார் நபி அவர்கள், இந்த அநியாயத்துக்கு நான் சாட்சியாக மாட்டேன். எல்லா குழந்தைகளையும் ஒரு அன்பளிப்பா, எல்லா குழந்தைகளும் வசதி கேட்டவாறு, அதில் நீதி. கண்ணியமானவர்களே, பிள்ளைகளோடு அன்பாக முத்தமிட்டு அவர்களை என்ன அரவணைப்பது, அவர்களோடு கொஞ்சி விளையாடுவது இஸ்லாத்தில உன்னதமான ஒரு அமல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேர குழந்தை ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முத்தமிடும் பொழுது அக்ரா இப்னு ஹாபிஷ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய சஹாபி பக்கத்தில் இருந்தார். அவர் ஆச்சரியமாக பார்த்தார், குழந்தைகளை முத்தமிடுகிறாரா? அவர் சொன்னார், எனக்கு 10க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இருக்கிறார்கள், நான் என்றால் முத்தமிடுவது கிடையாது. நபி அவர்கள் எச்சரிக்கை கிட்டார்கள், மல்லா யர்ஹம் லா யர்ஹம், யார் பிறருக்கு இரக்கம் காட்டவில்லையோ, குழந்தைகளுக்கு இரக்கம் காட்டவில்லையோ, அவருக்கு அல்லாஹ்வுடைய ரஹமத் கிடைக்காது. குழந்தைகளுக்கு நான் காட்டுகின்ற அன்பு அல்லாஹ்வுடைய ரஹமத்துக்கு ஒரு திறவுகோல். கண்ணியமானவர்களே, கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குழந்தை பேர குழந்தைகள் சொல்லுக எவ்வளவு பெரிய இபாதத், சிறந்த இபாதத், உன்னதமான இபாதத். தொழும் பொழுது, தொழுவிக்கும் பொழுது, தொழும் பொழுதுனா தொழுவிக்கும் பொழுது, சில வேளை நபியர்கள் சுஜூதை நீட்டுவார்கள், வளமைக்கு மாற்றமாக சுஜூதி நீளும். பார்த்தால் என்ன தெரியுமா காரணம், சேர குழந்தை முதுகின் மீது ஏறி விளையாடுகிறது, அது திடீரென்று எழுந்தினால் அதுக்கு மனசு நோகம், அது விழுந்துவிடும், அது மெதுவாக இறங்கிய பிறகு சுஜூதிலிருந்து போவார்கள். சுஜூதை நீட்டினார்கள் குழந்தைகளுடைய விளையாட்டுக்காக. நம்முடைய குழந்தை அப்படி ஏறினால் மனைவி அதட்டுவோம், தொழவிட்டான் இல்ல சர்டிபிகேட் கொடுப்போம். கண்ணியமான பிள்ளைகளை பார்த்து பேசுகின்ற வார்த்தையை அளந்து வடித்து பல வடிகளை கட்டி பேசுங்கள். ஒவ்வொரு வார்த்தையும் துவா, ஒவ்வொரு வார்த்தையும் துவா. எத்தனையோ பிள்ளைகளை இன்று போதை வசிப்பாவனையிலும் சிறைச்சாலையிலும் ரவுடிகளாகவும், சில வார்த்தை தெளிவாக சொல்ல வேண்டும், ரவுடிகளாகவும் பாவிகளாகவும் ஆக்கியது பெற்றோருடைய வாய். நாவ் நீ சரிவர மாட்டாய், நீ உருப்பட மாட்டாய், நீ சீரழிஞ்சு போவாய், அந்த கண்ணுக்கும் ஒண்ணுக்கு சீரழிவாய், நீ முட்டி சாவுவாய், நீ இழுக்கிழுக்கு சாவுவாய். எத்தனை வயதில், 5, 6, 3, 4 வயதில் பிள்ளைகளுக்கு செய்கின்ற பத்துவா, 7-8 வயதில் தொழுகை கடமையாக்கப்படுவது, 7 வயதில் சொல்லாவிட்டால் அடிப்பது 10 வயதில், ஆனால் 7-8 வயது பிள்ளைக்கு பத்துவாவை பறந்து கொண்டு செய்கிறோம். அந்த பிள்ளைதான் 18 வயதில், 20 வயதில் மோட்டார் சைக்கிளிலே போய் ஸ்லிப் ஆகி எக்ஸிடம் பட்டு கால் உடைந்து ஹாஸ்பிட்டலுக்கு முதலாவது ஓடிப்போய் கண்ணீர் வடிப்பது பத்துவா செய்த உமாவும் பாப்பாவும். கண்ணியமானவர்களை, அளந்து பேசுங்கள். சில பேர் ஆத்திரம் வரலாம், அதை துவாவாக மாற்றுங்கள். உங்களுடைய உள்ள முருகலாம், இப்படி என்னை படாத பாடுபடுத்துகிறான், அதை துவாவாக மாற்றுங்கள், கபூலாகிவிடும். அந்த பிள்ளை சீதேவியாக மாறும். பின்னால் நினைக்க வேண்டிய ஒரு விடயம் இடம் வந்ததை நான் நினைக்கிறேன். 2 நிகழ்வுகள் இருக்கிற, ஒரு நிகழ்வு சொல்கிறேன். பிள்ளைகளுக்கு நாம் செய்கின்ற செய்த பத்துவாக்களை இப்பொழுதே அல்லாவிடம் அழுது அதை துவாவாக மாற்றிக்கொள்வோம். ஏன் தெரியுமா, பிள்ளைகளுக்கு செய்த பத்துவா அது அப்படியே நாம் விட்டுவிட்டால் அது பலிக்கும். ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துவாக்களிலே ஒன்று பெற்றோர் பிள்ளைகளுக்கு கேட்கக்கூடிய துவா. அது துவாவாக இருக்கலாம், பத்துவாவாக இருக்கலாம். ஜமக்ஷரி ரஹமத்துல்லாஹி, பெரிய மேதை, பெரிய குரானுடைய விரிவுரையாளர், பெரிய அரபு இலக்கணத்திலே பாண்டித்யம் பெற்றவர்,
பெரிய ஒரு ஸ்தானத்தில் இருந்தவர். ஒரு பிரயாணம் போய்கொண்டிருக்கும் பொழுது திடீரென அவருடைய ஒட்டகம் கால் சறுக்கலை மிரண்டு கீழே விழுகிறார். முழங்காலுக்கு கீழே அப்படியே கலண்டு விட்டது. மாணவர்கள் எல்லாம் அவருக்கு ஊழியர் செய்தார்கள், மருந்து கட்டினார்கள், அவருக்கு பணிவிடை செய்தார்கள், அவரை ஆறுதல் படுத்தினார்கள். அவர் சொன்னார், இது என்னுடைய தாய் எனக்கு சிறிய வயதில் செய்த பத்துவா. என்ன தெரியுமா, ஒரு குருவியை பிடித்து நூலிலே கட்டி விளையாடி கொண்டிருந்தேன், பட்டம் விடுவது போன்று குருவியை விளையாடினேன். தாய் சொன்னார், இதை அவிழ்த்து விடு மகனே, இது குருவி, இது உயிர் ஜீவராசி, இதற்கு நீ அநியாயம் செய்யாது, உனக்கு வேண்டுமென்ற நான் விளையாடுவதற்கு வேறு பொருள் தர என்ற கருத்து சொல்லப்படுது. தாயுடைய பேச்சை கணக்கெடுக்கவில்லை. பிள்ளைகள் பின்னால் பேசுகிறேன், பிள்ளைகள் பெற்றோர் தாய் தந்தையுடைய பேச்சை நீங்கள் அவமதித்தால் அதனுடைய ஆபத்து உங்களுடைய மௌத்துக்கு முன்னால் வரும். அவசர அவசரமாக சுடச்சுட, அதிசுடைய கருத்தை உங்களுக்கு விளங்குகின்ற பாணி சொல்கிறேன், சுடச்சுட அல்லாவுடைய தண்டனை இறங்குகின்ற பாவங்களில் ஒன்று பெற்றோர்களுக்கு செய்கின்ற அநியாயம். பெற்றோருடைய மனதை உடைத்தால் சுடச்சுட தண்டனை இறங்கும். அதில் உடனுக்குடன் நான் உம்மாவுடைய பேச்சை கணக்கெடுக்காமல் குருவியை விளையாடி கொண்டிருந்தேன். அது போய் அப்படி ஒரு மரத்துக்குள்ளே திரும்பி கொண்டது. மெதுவாக இழுத்து பார்த்தேன், வரவில்லை. சரி, நூலாவது தேவை என்று உரமா இழுத்தேன். அப்படியே குருவியுடைய முழங்கால் அப்படியே கலண்டு நூலில் வந்தது. இந்த சித்திரவதையை பார்த்த உடனே நான் சொன்ன தானே உனக்கு, நீ சொல்றது கேட்கல தானே, அல்லாவும் போன்ற முழங்கால கலட்டுவான். அப்பொழுது தாய் எனக்கு செய்த பத்துவா இப்பொழுது பெரிய மேதையாக மாறி ஆக்சிடென்ட்லே கால் போகிறது. பிள்ளைகளுக்கு துஆவை பாவியுங்கள். துஆ கேட்டு கேட்டு அழுது அழுது சின்ன வயதிலே பார்வையை இழந்த தன்னுடைய மகன் புகாரி ரஹமத்துல்லாஹி தாய் பார்வை அல்லாவிடம் எடுத்துக் கொடுத்தார்கள். துஆவுடைய பவர் வரலாற்றில் வருகிறது. மூமிங்களுடைய கனவு நன்மாராயம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோடு இந்த நிகழ்வு சம்பந்தப்படுகிறது. கனவில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் வருகிறார்கள். இரவு அல்லது அல்லது என்னுடைய மகனுக்கு பார்வையை கொடு, பார்வையை கொடியால் பார்வையை கொடு. சிறுவயதில் ஏதோ விளையாடுகின்ற பொழுது ஒரு வகையான மண்ணை போட்டு விளையாடுகின்ற பொழுது அந்த மண் அப்படியே கண்ணுக்குள் போய் அது விஷமாகி ஏதோ பார்வை போய்விட்டது. அல்லது அல்லது தாய் துவா கேட்டு 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 நூற்றுக்கு நூறு பார்வை போய்விட்டது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவிலே அல்லாஹ் உள்ளத்திலே போடுவார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நன்மாராய சொன்னார்கள், தாயே உங்களுடைய மகனுக்கு பார்வை கிடைத்து விட்டது. காலையில் எழும்புகிறார்கள், மகன் ஓடி வருகிறார், தன் தாயை அணைக்கிறார், முத்தமிடுகிறார், பார்வை கிடைத்து விட்டது. பெற்றோருடைய துஆ கண் பார்வை இல்லாத பிள்ளைகளுக்கும் கண் பார்வை எடுத்து தரும். பத்துவாவும் அப்படித்தான் காலை கலத்தியது. கண்ணியமானவர்களே, பிள்ளைகளை எப்பொழுதும் அன்பாக அரவணைத்துக் கொள்ளுங்கள். மிம்பரிலே ஹுத்பா செய்து கொண்டிருப்பார்கள் நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு இப்படி ஓடி விளையாடுவார்கள். சொல்லவில்லை ஃபாத்திமாவுக்கு என்னைய ஹுத்பா செய்ய விடுறான், இல்ல என்னைய டிஸ்டர்ப் பண்றான், அவனோட புள்ளைய வச்சு கட்டுப்படுத்தி வச்சுக்கொள்ள தெரியாது அவனுக்கு. நம்முடைய அட்வைஸ் ஷைத்தான் மாதிரி ஓடுறான். ஷைத்தான் மாதிரி 27ஆம் இரவு கொஞ்சம் பேர் பெரம்புடன் பாதுகாப்பு படை வேலை பார்க்கின்ற கொஞ்சம் பேர்கள், அவருடைய தொழில் சிறு பிள்ளைகளுக்கு அடிப்பது. முன்சப்புக்கு பெரியவர்கள் வருவது கிடையாது, வந்த பிள்ளை இழுத்து பின்னே போடுவது. பெரியவர்கள் வந்தால் சின்ன பிள்ளையை வர வேண்டும், இடம் இருந்தால் வருகிறார். அந்த பிள்ளையை நாங்கள் முன்சப்பிலிருந்து எடுத்து பின்னால் போட்டால் அன்று மஸ்ஜித் வெறுத்தால் அவன் அப்படியே தொழுகை இல்லாமல் பாவியாக மாறி சமுதாய துரோகியா மாறினால் அந்த சப்பிலிருந்து எழுத்து போட்டவருடைய கபருக்கும் அந்த பாவம் வந்து கொண்டே இருக்கு. இதை தொடர்ந்து நிறுத்திக் கொள்கிறேன். பிரதானமான தலைப்பு பெற்றோர்கள். தாயை அவமதிப்பதும் கியாமத்தினருடைய அடையாளம், தந்தையை அவமதிப்பதும் கியாமத்தினருடைய அடையாளம். அதுனா சதீகா வாக்ஸாபா, தன் நண்பரை நெருக்கிக் கொள்வான், நண்பரோடு குளோஸாக இருப்பான், நண்பருக்காக எதையும் செய்வான், நண்பர் எங்கு கூப்பிட்டாலும் எந்த நேரத்திலும் போவான், நண்பருடைய போன் காலை எந்த நேரமும் ஆன்சர் பண்ணுவான், நண்பருக்கு ஆபத்தென்றால் ஓடி செல்வான். வீட்டுக்குள்ளே இருக்கின்ற தாய் தந்தைக்கு ஒரு கிலோ சீனி வாங்க கடைக்கு போமாட்டான். இப்படி ஒரு பிள்ளை ஒரு வீட்டில் இருப்பது கியாமத்தினாருடைய அடையாளம். அந்த தலிதல் அனசு ரப்பத்தகா, பெண் குழந்தை தாயை ஆட்டி படைப்பது
கியாமத் நாளுடைய அடையாளம். பிள்ளைகள் பெற்றோரை கட்டுப்படுத்துவது, பயம் காட்டுவது, டிமாண்ட் பண்ணுவது, அப்படியானா இப்படி செய்ய மாட்டேன், இப்படி செய்து அப்படி செய்ய மாட்டேன், இப்படி பணம் தராவிட்டால் அதை செய்ய மாட்டேன், பணம் தராவிட்டால் படிக்க மாட்டேன், ஓத மாட்டேன், சொல்ல மாட்டேன், கடைக்கு போக மாட்டேன், பிளாக்மெயில் பண்ணி பெற்றோர்களை ஆட்டி படைப்பது கியாமத்து நாளுடைய அடையாளம். என்ன தெரியுமா அர்த்தம்? யாரெல்லாம் நீ கியாமத் நாளை இன்று உருவாக்கினால் நான் தயார். அவ்வளவு பயங்கரமான நிகழ்வை கேட்டு தின்னுகின்ற பற்பண்போமே அது போன்றுதான். கண்ணியமானவர்களே, ஆரம்பத்தில் குர்ஆன் வசனத்தை ஓதினேன். அல்லாஹ்வுடைய முடிவு தீர்ப்பு, அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய இபாதத்துக்கு அடுத்ததாக கண்ணியமான அல்லாஹ் சேர்த்திருப்பது பெற்றோருக்கு செய்கின்ற உபகாரத்தை, பெற்றோருக்கு செய்கின்ற உபகாரம், பெற்றோருக்கு நல்ல பிள்ளையாக இருப்பது. உபில் வாலிதைன் இஹ்சானா, உபில் வாலிதைன் இஹ்சானா, பெற்றோருக்கு நல்ல பிள்ளையா. இபாதத்துக்கு பின்னால் அடுத்தது பெற்றோருக்கு நல்ல பிள்ளையாக இருக்குமாறு அது இம்மனிதனுக்கு நாங்கள் உபதேசம் செய்திருக்கிறோம், புத்திமதி சொல்லி இருக்கிறோம். இம்மா எபுலகன் இந்த கல்கிபர் அஹதுகுமா, இருவரில் ஒருவரோ இருவரோ, இருவரோ இருவரில் ஒருவரோ வயோதிபத்தை அடைந்தால், பெற்றோர்கள் நல்ல ஆரோக்கியமாக அவர்களும் என்ன உஜாராக இருக்கின்ற பொழுது அந்த அளவு அவர்களுக்கு நம்முடைய உதவிகள் ஒத்தாசைகள் தேவைப்படுவதில்லை. அவர்கள் வயோதிபத்தை அடைந்தால், நோயாளி ஆகினால் அவர்களுக்கு நாங்கள் கண்கொடி ரகதிமதி செய்ய வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும், அப்பொழுது தேவை ஏற்படும். கண்ணியமானவர்களே, அப்படி அடைந்தால் அவர்கள் சின்ன பிள்ளை போன்று மாறிவிடலாம். சில வேளை சில வேளைகள் செய்யலாம், சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கலாம். அப்படி நடந்து கொண்டாலும் அவர்கள் வயோதிபத்தால் செய்கின்ற வேலைகளுக்கு அவர்களை பார்த்து நீங்கள் உஃப் சீ என்று கூட சொல்லிவிட வேண்டாம், அருவறுக்க வேண்டாம். சிலர் நினைக்கிறார்கள் சீ என்று மாத்திரம் சொல்லக்கூடாது, வேறு எந்த தூஷணத்தையும் பேசலாம். எவ்வளவு கேவலமான சமூகம் என்றால், நிதானமாக அமைதியாக பேசுவது உங்களை தூங்க போடுவதற்கல்ல, ஒவ்வொருவரும் விளங்க வேண்டும் என்று. பிறங்கி பேசி பேசி விளங்காமல் போவதை விட மெதுவாக பேசி விளங்கி திருந்துவது என்னுடைய ஆதரவு. அதனால் அமைதியாக பேசுகிறார் என்று யாரும் தூங்க நினைக்க வேண்டாம். சொல்லுவதற்கு வாய்ப்பு ஊற்றுகிறேன். உம்மாவுக்கே உம்மாவை இழுத்து ஏசுகின்ற காலம், வாப்பாவுக்கு வாப்பாவுடைய உம்மா வாப்பம்மாவை தூஷணத்தில் இழுத்து ஏசுகின்ற அப்படிப்பட்ட துணிச்சல் உள்ள தைரியம் உள்ள கீழ்சாதிகள் வாழ்கின்ற காலம். கீழ்சாதிகள் தான் என்ன, பெற்றோரை பகைத்து எந்த துறையில் கொடி கட்டி பறந்தாலும் நல்ல மவுத்து கிடைக்காது. மனதில் எழுதி வையுங்கள், டைரியில் அல்ல உள்ளத்தில் எழுதி வையுங்கள். ஆதாரத்தை முன்வைப்பேன். கண்ணியமாக பேசுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேசினார்களே காஃபிரான முஷ்ரிக்கான தந்தையோடு, அதே போன்று கண்ணியமாக பேசுங்கள். பாசத்தால், பயத்தால் அல்ல, பாசத்தால் அவர்களுக்கு கட்டுப்படுங்கள். அடிப்பார், பிடிப்பார், உதைப்பார், வாப்ப பணம் தரமாட்டார், லேப்டாப் வாங்கி தரமாட்டார், போன் வாங்கி தரமாட்டார், பைக் வாங்கி தரமாட்டார், அங்கு கூட்டிக் கொண்டு போக மாட்டார், இங்கு கூட்டி இங்கு போக விட மாட்டார் என்ற பயத்தினால் அல்ல, பாசத்தால் பணிவுடன் நடங்கள். பெற்றோருடன் மேல் இருக்கின்ற அன்பால் பணிந்து நடவுங்கள். இயன்றளவு உங்களை தாழ்த்திக் கொள்ளுங்கள். எந்தளவு தாழ்த்திக் கொள்ளுங்கள், தாய் தந்தை இருவருடைய கால் பாதத்திலும் சொர்க்கம் இருக்கிறது. தந்தை தாய்க்கும் வந்திருக்கிறது, தந்தைக்கும் வந்திருக்கிறது. தாய் தந்தை இருவருடைய கால் பாதத்துக்கு கீழே சுவர்க்கம் இருக்கிறது. தாய் தந்தையுடைய காலை கழுகிவிட வேண்டுமா? தேவைப்பட்டால் கழுகிவிடுங்கள். தாய் தந்தையுடைய காலை பிடித்து விட வேண்டுமா? பிடித்து விடுங்கள். காலில் விடுவது சுஜூது போன்ற அது நம்முடைய மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அந்த அளவு பணிந்து கிதமத்து செய்யுங்கள். காலில் விழுந்து மண்டியிடுங்கள் அல்ல, அந்த அளவு பணிந்து நடவுங்கள். கண்ணியமானவர்களே, இப்பொழுது நான் பெற்றோருடைய மதிப்பை பேணி கண்ணியத்தை அடைந்தவர்களையும் பெற்றோரை அவமதித்து தண்டனை அடைந்தவர்களுடைய பட்டியலை பேசி முடிக்கப் போகிறேன். ஒரு ஹதீஸை சொன்னேன், அல்லாஹ் சொல்ல ஒரு துஆவோடு முடிக்கிறான். ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. கண்ணியமானுடைய சூரா ஃபாத்திஹா, அத்தஹியாத், இது போன்ற தொழுகையுடைய கடமைகள், தொழுகையுடைய துஆக்களுக்கு அடுத்ததாக
நாம் பாடமாக்க வேண்டிய மிக முக்கியமான துவாக்களில் ஒன்றுதான் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. இந்த பெற்றோர் இருவரும் சிறு வயதிலே என்னை பராமரித்து வளர்த்து ஆளாக்கியது போன்று அவ்விருவரோடும் மிக அன்பாக நடந்து கொள்ளியாள்வா. அவர் ரெண்டு பேரும் இறக்கம் காட்டியாள்வா. இந்த துவா எத்தனை பேருக்கு பாடம், எத்தனை பேர் சரியான உச்சரிப்போடு பாடம், எத்தனை பேரையும் பாடம், எத்தனை பாட்டு பாடம், எத்தனை பேருடைய ஹிஸ்டரி பாடம், எத்தனையோ பிளேயர்ஸ்மாருடைய வரலாறு தெரியும், எத்தனை செஞ்சுரி அடித்தான், எத்தனை ஹாஃப் செஞ்சுரி அடித்தான், எத்தனை விக்கெட் எடுத்தான், எத்தனை மெட்ச் விளையாடினான், எத்தனை கல்யாணம் எங்க முடித்தான், அவனுக்கு என்ன பிள்ளை சொல்ல வேண்டிய சில, எத்தனை நடிகர் மார்களுடைய வரலாறு பாடம், தாய் தந்தை போதக்கூடிய துவா பாடம் இல்லை. எந்த ஆபத்தில் இருக்கிறோம், எத்தனை டிகிரி முடித்து எவ்வளவு முன்னேறினாலும் பெற்றோருக்கு கேட்கக்கூடிய துவா பாடம் இல்லாவிட்டால் பெற்றோருக்கு நான் நல்ல பிள்ளை இல்லை, நல்ல பிள்ளை இல்லை. பாடமாக்கி ஓதுவோம், துவாவுக்கு கையேந்தினால் இந்த துவாவை கேட்காமல் ஒருவர் கீழே கையை போட முடியாது, துவாவை முடிக்க முடியாது. கண்ணியமானோர்களே, பெற்றோரை மதித்த ஒரு மனிதர் நபியவர்கள் சொர்க்க காட்சிகளை பார்த்த அந்த நிகழ்விலே எப்படி அபூர்வமான ஆச்சரியமான சம்பவம் என்று பாருங்க. பெற்றோருக்கு நல்ல பிள்ளையாக இருந்தால் எங்கு வரைக்கும் பெயர் அடிபடுகிறது, ஒரு கிராத் சத்தம் கேட்கிறது, குரானுடைய கிராத், குரானுடைய ஓசை, யாருடைய குரல் மணக்கிடம் கேட்கிறார் நபியவர்கள், ஹாரிசாவுடைய குரல், ஹாரிசா உங்களுடைய சஹாபியுடைய குரல், சுவர்க்கத்தில் இவருடைய கராத்தோசை வழி ஒளிபரப்பப்படுகிறது. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னார்கள், கதாலிக்குமுல் பிர், இப்படித்தான் பெற்றோருக்கு நல்ல பிள்ளையாக இருந்தால் பாக்கியம் கிடைக்கும். பெற்றோருக்கு நல்ல பிள்ளையாக இருந்தோடைய இங்கு ஓதுகின்ற குரான் சொர்க்கத்திலே சத்தம் கேட்கிறது. ரெண்டையும் இணைத்து போவோமே. அதே சமயம் பெற்றோருடைய தாய் அல்லது தந்தையுடைய மனதை உடைத்த இன்னும் ஒரு சஹாபி நபியவர்கள் பக்கத்தில் இருந்தும் சக்கராத்திலே களிமா வரவில்லை. அல்கமா ரலியல்லாஹு அன்ஹு நபியவர்கள் பக்கத்தில், நபியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் களிமாவை படித்துக் கொடுத்த நபி, களிமாவுடைய ஒரு பகுதியை நபியவர்களுடைய பெயர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் களிமாவை ஞாபகப்படுத்துகிறார்கள், அவருக்கு களிமா வரவில்லை. கேட்கிறார்கள், என்ன பிரச்சனை இவருக்கு, களிமா வருதில், எத்தனை தடவை களிமா சொல்லியிருப்பார், எத்தனை தடவை திக்ர் செய்திருப்பார். யார் சொல்லலாம், உம்மாவோடு கொஞ்சம் மனசாகும், உம்மாவோட பிரச்சனை, கூப்பிடுங்க உம்மாவை, தாய் வந்தார்கள், உங்களுடைய மகனை மன்னித்து விடுங்கள். முதலாளி தாய் ஆத்திரத்திலே சொன்னார், நான் மன்னிக்க மாட்டேன், என்னை மனசனோடு இருக்கிறான். கண்ணியமானே, நபியவர்கள் சொன்னார்கள், ஒரு நெருப்பை காட்டி அது நெருப்பை மூட்ட சொல்லி உன்னுடைய மகனை அந்த நெருப்பிலே போட்டு எரிக்க போகிறோம், விடுவீர்களா, விளங்குவதற்கு சொன்னார்கள். தாய் பாசம், பெற்றோருடைய பாசம், அது ஆள் மனதில் அழியாத பாசம். வெளியிலே கடினமான வார்த்தைகள் வந்தாலும் ஆள் மனது, பெற்றோர்களுடைய மனது, அது பாசம் உள்ளது. வாய் நாம் ஏசினாலும் உள்ளம் அழும். அதற்கு விட மாட்டேன், என் மகனை நெருப்பில் போட விட மாட்டேன். அப்படியா தாயே, நீங்கள் மன்னிக்காமல் உங்களுடைய திருப்தி இல்லாமல் இவன் மௌத்தாகினால் இதைவிட கொடிய நெருப்பு நரகம் போவா, பரவாயில்லையா, மன்னிக்கிறேன் தாய், மன்னிக்கிறேன் என்று சொன்ன பிறகுதான் களிமா வந்தது. சக்கராத்திலே களிமாவை வர தடுக்கக்கூடிய ஒரு பாவம் தான் பெற்றோருடைய மனதை உடைப்பது. கனவு காண்கிறோம், ஐந்து ஹஜ் முடித்திருக்கிறேன், பத்து உம்ரா முடித்திருக்கிறேன், ஐந்து நேரம் தொழுகிறேன், நெற்றியில் கூட சுஜூதுடைய அடையாளம், இஸ்லாமிய முறைப்படி வாழ்கிறேன், பல சேவைகள் செய்கிறேன், சமூக சேவையெல்லாம் செய்கிறார், வீட்டுக்குள் இருக்கின்ற பெற்றோருடைய பத்வாவோடு வாழ்கிறார், களிமா வராது.
கண்ணியமானவர்களே, இன்னும் ஒருவர் அவருடைய பெயரை கேட்டால் உவைசுல் கரணி ரஹ்மத்துல்லாஹி என்று சொல்கிறோம். ரதியல்லாஹு அன்ஹு சொல்ல வேண்டும். ரதியல்லாஹு யாருக்கு சொல்வது? சஹாபிக்கு, நபி அவர்களை கண்டவருக்கு. இவருக்கு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதுக்கு அடுத்த அந்த சஹாபாக்களை கண்டவர், நபி அவர்களை காணாதவர், ரஹ்மத்துல்லாஹி என்று துஆ கேட்போம். ரதியல்லாஹு அன்ஹு இருக்க வேண்டியவர், நபியுடைய காலத்தில் வாழ்ந்தவர், நபி அவர்களை சந்திக்க வர நேரம் இல்லை. கடை அல்ல, தொழிற்சாலை அல்ல, பிசினஸ் அல்ல, ஜப் அல்ல, தாய்க்கு பணிவிடை செய்ததனால் தாயை விட்டுவிட்டு, தனிமையிலே விட்டுவிட்டு நபி அவர்களோட ஒரு தடவை யமனில் இருந்தார். யமனிலிருந்து மக்காவுக்கு அல்ல, மதீனாவுக்கு வந்து நபி அவர்களை ஒரு தடவை சந்தித்து கொஞ்ச நேரம் நபியவர்களோடு இருந்து அவர் இஸ்லாத்திலே வாழ்ந்து இஸ்லாமியராக மரணித்தார். அவர் அன்று முதல் சஹாபி. மூன்று வருடம் ஐந்தோடு இருக்க தேவையில்லை, ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் நபியவர்களை சந்தித்து, நபியோடு முசாபகா செய்து, ஒரு பையாத்தை செய்து, உடன்படிக்கை செய்து முஸ்லீமாக மரணித்தால் அவருடைய பெயர் சஹாபி. அந்த பாக்கியம், சஹாபி பட்டம் எவ்வளவு பெரிய பாக்கியம், நபியவர்களை பார்ப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த நபியவர்களை பார்க்க வர இடைப்பட்ட காலத்திலே தாய்க்கு பக்கத்திலே ஒருவரை விட்டுவிட்டு வர விரும்பவில்லை. நான் தான் பணிவிடை செய்வேன். தாய்க்கு பணிவிடை செய்ததனால் நபியவர்களை சந்திக்க நேரம் இல்லாமல் அப்படியே அவர் வாழ்கிறார். நபியவர்கள் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? என்ன உயிர் சரியானா? என்ன சந்திக்க வர மாட்டாரா? என்ன அவர் இப்படி ஒரு மனிதர் இருக்கிறார்? அல்லாஹ்வை அறிவித்துக் கொடுத்தான், நபியவர்கள் காணவில்லை. கண்ணியமானவர்களே, உமரலியலான யார் சொல்ல, உம்ராவுக்கு போகிறேன், மதினாவின் மக்காவுக்கு உம்ராவுக்கு போகிறேன். உமர் சில வேளை உவைசுல் கரணி மக்காவுக்கு வரலாம், அவரை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். அவரை நீங்கள் சந்தித்தால் அவரிடம் நீங்கள் உங்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்யுமாறு வேண்டிக் கொள்ளுங்கள். சஹாபி அந்தஸ்து கூடியவர், இபிலிஸ் கூட உமர் அலியலானவர் பாதையை சென்றால் வரமாட்டான். எனக்கு பின்னால் நபி வருவதாக இருந்தால் முழு தகவல்களும் உமரிடம் இருக்கிறது, நபி வருகை கிடையாது. தனிமுத்தால் ஒரு சுவர்க்கத்தில் ஒரு மாளிகையை கண்டே, உமரே அது உங்களுடைய மாளிகை என்று சொல்லப்பட்டது. அப்படி பாக்கியம் பெற்ற உமர் பில் ஜன்னா, உமர் சொர்க்கவாதி என்று சொன்ன உமர் அலியலானவர்களுக்கு உவைசுல் கரணியிடம் துஆவுக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். எதனால் கிடைத்த பாக்கியம்? தாய்க்கு செய்த பணிவிடையாள். அவருடைய அடையாளத்தினர்கள், அவருக்கு நோய் இருந்தது, குஷ்டரோகம், தோளில் ஒரு வகையான நோய், தோல் நோய். சுகமாகி 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 ஒரு நாணயத்துடைய அளவு இருந்தது. ஒரு நாணயத்துடைய அளவு இருக்கும், அது அவருடைய அடையாளம். உங்களுடைய சந்தித்தார்கள், அவர்கள் வந்திருந்தார்கள். ஏன் மக்காவுக்கு வந்தவர் மதீனாவுக்கு வரவில்லை? தாயை விட்டு வர முடியாது, தாயுடன் பிரயாணம் நீண்ட தாய் செய்ய முடியாது. அதை தாய் பொழுது பப்பாத்தாயும் இருக்கிற நேரத்தில் உமரலிடம் சந்தித்தார்கள், துவாவுக்கு வேண்டிக் கொண்டார்கள். ஒய் உங்களுக்கு நான் நல்ல முறையில் கவனிப்பதற்கு கவர்னர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் கட்டளையிடவா? கண்ணியமானவர்கள், வேண்டாம், நான் சாதாரணமான மக்களோடு வாழ்ந்து சாதாரணமாக அப்படியே வாழ்ந்து மரணிக்க விரும்புகிறேன். கண்ணியமான சம்பவம் அப்படி முடிகிறது. தாய்க்கு செய்த பணிவிடை, எனக்கு சஹாபி பட்டம் வேண்டாம், தாய்க்கு ஒரு நல்ல பிள்ளை என்ற பெயர் வேண்டும். அடைந்தார்கள். அதே நேரம் இதற்கு மாற்றமான நிகழ்வு, ஜுரைஜ், ஜுரைஜ் என்று சொல்லக்கூடிய இறை நேசர், வணக்கசாலி, முன்னே காலத்திலே வணக்கத்திலே இருந்தவர், இபாதத்திலே கழித்தவர், இபாதத்தை வைத்து திருத்தி காண்கிறோமே, பெற்றோருடைய மனதை புண்படுத்தி, பெற்றோருடைய மனதை உடைத்து, நீங்கள் காபத்துல்லாவை தொங்கிக் கொண்டு, புடவையில தொங்கிக் கொண்டு, ஹஜர் அஸ்வதை முத்தமிட்டுக் கொண்டு, தந்தம் தண்ணீரால் குளித்துக் கொண்டும், தந்தம் தண்ணீரை குடித்துக் கொண்டும் நீங்கள் மௌத்தாகினாலும் சுவர்க்கம் கேள்விக்குறி, சுவர்க்கம் கேள்விக்குறி. ஜுரை வணக்கம் சொல்லுகிறான், தாய் கூப்பிடுகிறான், இரண்டையும் இணைத்து போகிறேன்.
நல்லவர்கள் பாக்கியம் அடைந்தவர்கள், சில கட்டத்திலே சருகிய சில நல்லவர்கள் படிப்பினைக்கு சில தண்டனை அல்லாஹ் கொடுத்தான். தாய் கூப்பிட ஜுரேஷ், சிறுவர்கள் அன்பு தம்பிமார்கள் இருக்கின்ற சபை, சில விடயங்களை தெளிவாக அழகாக சொல்ல வேண்டும். போனிலே கேம் விளையாடி கொண்டிருக்கும் பொழுதில்லை, லேப்டாப்பிலே கேம் விளையாடி கொண்டிருக்கும் பொழுதில்லை, கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கும் பொழுதல்ல, புட்பால் விளையாடி கொண்டிருக்கும் பொழுதல்ல, பப்ஜி விளையாடி கொண்டிருக்கும் பொழுது அல்ல, இரவு முழுக்க பப்ஜி குப்புறம் சிரிக்கும் இணை வைப்பும் கேவலமான பல நிகழ்வுகளும் கலந்த பப்ஜி விளையாடி மதம் மாறாமல் அல்ல நம்முடைய வாலிபர்களை பாதுகாப்பானாக. தாய் கூப்பிடுகிறார் தொழும் பொழுது, தொழும் பொழுது தொழுவதா உம்மா உம்மாவிடம் என்ன வந்து கேட்பதா? தொழுவோம் தொழுவோம் அல்லாவுடைய வணக்கம் சொல்லுவோம். தாய் ஏதோ அவசரத்துக்கு கூப்பிட்டார், ஜுரை ஜுரை ஜுரை, நான் சொல்லுகிறேன், தொழுகை தொழுகை சுன்னத்தான தொழுகை, பரவான தொழுகையா இருந்தா கூட ஒருவருக்கு ஆபத்து என்றால் அவசர தேவை என்றால் தொழுகையை விட்டு விட்டு உதவி செய்து விட்டு தொழுகையை தொடர வேண்டும். பிறகு உம்மாவுடைய பேச்சை கணக்கெடுக்காமல் தொழுதான் உம்மா மனசு பொறுக்க முடியாமல் ஆத்திரத்தான் செய்தார். ஒரு பத்துவா மிக டேஞ்சரான பத்துவா, மிக பயங்கரமான பத்துவா. தாய் தந்தை இப்படி செய்யக்கூடாது, செய்தால் பழிக்கும். ஏற்கனவே நிகழ்வை சொன்னேன், இன்னும் இருக்கிறது சொன்னேன், அதுதான் இது. தாய் சொன்னார் சொல்லுங்க சொல்லுங்க மன, அதுதான் பெரிய வணக்கம் அவருடைய அந்த பாணி, அதுதான் பெரிய வணக்க காலி. பெரிய சூஃபி மகான் நீ என்ற கருத்தில் சொல்லிவிட, அல்லாஹ் உன்னை அல்ல நம்முடைய வாய்களை இப்படி பத்துவாக்களை விட்டு பாதுகாப்பானாக. விபச்சாரிகளை உனக்கு சாட்டாமல் உனக்கு மௌத்து வரக்கூடாது. விபச்சாரத்தை நினைத்து பார்க்காத உத்தமர், விபச்சாரியை உன்னுடைய முகத்தில் முழிக்க வைக்காமல் உனக்கு மௌத்து வரக்கூடாது. விளையாடி கொண்டிருந்த மகன் அல்ல, தொழுது கொண்டிருந்த மகன். உம்மாவுடைய பேச்சை கேட்காததினால் ஒருத்தரை தொழுது கொண்டிருக்கிறார். திடீரென்று ஒரு பெண் கர்ப்பிணி அல்லது பிள்ளை கூட கை குழந்தையோடு வருகிறார். அவள் திருமணம் முடித்த பெண் அல்ல, அவளுக்கு கணவன் இல்லை, குழந்தையோடு வருகிறாள். யாருக்கு பெற்றாய்? திருமணம் முடிக்காத நீ எப்படி பிள்ளை பெற்றாய்? யாருடைய சகாத உறவு கொண்டாய்? இதோ அந்த துரைக்கும் எனக்கு கிடைத்த குழந்தை. ஜுரை என்னோடு சகாத உறவு கொண்டு கிடைத்த குழந்தை. அந்த பெண்ணை ஏற்று பார்த்திருக்க மாட்டார், அவ்வளவு உத்தமர். தாய் தந்தையுடைய பதுவா எப்படி பழிக்கும் என்றால், நாம் செய்யாத குற்றங்கள் கூட நம் மீது சுமத்தப்படலாம். வந்தார்கள் சோடா போத்தல், ஒவ்வொரு ஊரிலும் சோடா போத்தலில் இருப்பார்கள். ஒரு செய்தி கேட்டால் ஷேர் பண்ணுவது, நடவடிக்கை எடுப்பது. ஒரு ஆர்டிக்கலை வாசிக்க தொடங்கவில்லை, தலைப்பை பார்த்து விட்டு ஷேர் பண்ணி விட்டு தான் வாசிப்பது. நானும் பாவம் செய்கிறேன், இன்னும் ஒரு 100 பேர் சேர்ந்து பாவம் செய்யட்டும் என்று முழு உலகத்தையும் பாவத்தில் ஒரு 10 குரூப்ல 2500 பேருக்கு அனுப்பி விட்டு தான் அவர் வாசிப்பது. வாசித்து விட்டு கை சேதப்படுவது, ஏன் இதை ஷேர் பண்ணினேன், இது தவறான செய்தி. இது போன்ற சோடா போத்தல் பண்ணி வந்து அவருடைய வணக்கத்தலத்தை தகர்த்து குடுவாக்கி விட்டார்கள். வணக்கக்காரருடைய வணக்கத்தலம் குடுவாகிறது. ஊரில் பெரிய உத்தமர் சூஃபி மகா இறை நேசர் இப்படி வணக்கம் புரிகிறாய், இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் செய்திருக்கிறாய். கண்ணியமானவர்களே, அவருடைய நேசர் ஏதோ அவருடைய ஆளுகை தொழுகை துவா அல்லாது பொய் என்று நிரூபித்தான். ஆனா தாயுடைய பத்துவா பழித்தது. எப்படி நிரூபித்தான்? அந்த குழந்தையை பேசியது, இவர் என்னுடைய தந்தை அல்ல, என்னுடைய தாய், அந்த ஆடு மேய்க்கின்ற இடையனுடன் தொடர்பு வைத்துத்தான் நான் பிறந்தேன். கிளியர் ஆகிய விடயம். அதுக்கு பின் வந்தார்கள், உங்களுடைய கூடாரத்தை தங்கத்தால் கட்டித்தரவா வெள்ளியால் கட்டித்தரவா? தவறாக உடைத்து விட்டோம், விசாரிக்காமல் உடைத்து விட்டோம், ஊர் மக்கள் கை சேதப்பட்டார்கள், அது வேறு விடயம். என்றாலும் இப்படிப்பட்ட இறைநேசருக்கே பத்துவா பழித்ததென்றால் நம்மை சும்மா விடுமா? கண்ணிமரவே பயங்கரம். இறுதி நேரத்தை அடைந்து விட்டேன். பெற்றோருடைய விடயத்திலே மிக கவனமாக இருங்கள். இரண்டு பேரை சமமாக பாருங்கள்.
சில ஊர்களிலே சில இடங்களில் நடக்கின்ற தவறுதான். ஒன்று தந்தையோடு சேர்ந்து தாயை ஒதுக்குவது, தாயோடு சேர்ந்து தந்தையை ஒதுக்குவது. தாய் தந்தையிடம் ஏதோ பிணக்கினால் சேர்ந்து விட்டார்கள். நிகழ்வு ஞாபகம் வையுங்கள். காபிரான முஷ்ரிக்கான தந்தையை கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மதித்தார்கள். தாய் தந்தை அவருடைய ஏதோ பிரச்சனையினால் தெரிந்திருக்கிறார்கள். அதனால் நீங்கள் தாயின் பக்கம் சேர்ந்து தந்தையை ஒதுக்கவும் முடியாது, தந்தை பக்கம் சேர்ந்து தாயை ஒதுக்கவும் முடியாது. உங்களுடைய கடமை, உங்களுடைய பெற்றோரை நீங்கள் கவனிக்க வேண்டும், உங்களுடைய பெற்றோருடைய ஊழியம் நீங்கள் செய்ய வேண்டும், உங்களுடைய பெற்றோரை நீங்கள் கண் குளிர உலகத்திலே அவர்களை கவனிக்க வேண்டும். இல்லாவிட்டால் உங்களுடைய பிள்ளை உங்களை ஒதுக்காமல் உங்களுக்கு மௌத்து வராது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய பெற்றோர்களுக்கு என்னென்ன செய்தோமோ சரியான முறையில் மன்னிப்பு கேட்டு அவர்களோடு ஒற்றுமையாகி அவர்களை கண்குளிர வைக்காமல் மனம் குளிர வைக்காமல் உங்களுடைய வாழ்க்கை முடியும் என்றிருந்தால், அல்லது அவர்கள் மரணிப்பார்கள் என்றிருந்தால், அந்த பெற்றோட உண்மையானவர்களை மன்னிப்பு கேட்டு நீங்கள் அவர்களோடு சமாதானமாகி கனிமகளை மசீதிக்கு வந்தோம், மசீதியில வந்தவர்கள் ஊரார்கள் எல்லோருக்கும் சலாம் முசாபகா வாழ்த்து பெற்றோருக்கு முசாபகா செய்தோமா, தாய் தந்தையரை சந்தித்தோமா, எங்கிருக்கிறார்கள், என்ன உண்டார்கள், என்ன உடுத்தார்கள், என்ன செய்கிறார்கள் நமக்கு தெரியுமா? எத்தனை பேருக்கு தாய் தந்தையுடைய கபர் எந்த இடத்துல இருக்கு தெரியும்? தாய் தந்தை எந்த இடத்துல அடைக்கப்பட்டிருக்கார்கள் கபருடைய அடையாளம் தெரியுமா, இடம் தெரியுமா? என்ன வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற கண்ணியமானவர்களே, எனவே பெற்றோருடைய மிக தியாகம் செய்தவர்கள் அவர்களுக்கு நாம் எந்த கைமாறு செய்தாலும் ஈடாகாது, ஒரு ஒரு நிமிடத்துடைய நிகழ்வுக்கு ஈடாகாது. நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், அப்துல்லா இப்னு உமர் நினைக்கிறார், அவர்கள் ஒரு மனிதரை பார்க்கிறார்கள், ஒரு மனிதர் ஒரு மூதாட்டியை தூக்கி கொண்டு தவாப் செய்கிறார், தூக்கி கொண்டு, வீல் சேர் அல்ல, தூக்கி கொண்டு. யார் இவர்? தாய். அது அப்துல்லா இப்னு உமர் கேட்டார்கள், தாயா? அவருடனே கேட்டார், நான் என்னுடைய தாய்க்கு செய்த கைமாறாக இது மாறுமா? தாய் என்னை கற்பத்திலே சுமந்து வளர்த்து பாலூட்டி ஆளாக்கி வளர்த்ததுக்கு இப்படி நான் இப்படி சிதமத்து செய்வது, இப்படி இவருக்கும் பணிவிடை செய்வது ஈடாகுமா? லாபி சப்ரத்தி மின்ஹா சொன்னார்கள், அவர் உன்னை கற்பத்திலே சுமந்திருக்கும் பொழுது நீ ஒரு துடிப்பு துடித்தாயே, பெற்றெடுத்த வருஷம் அல்ல, தாயுடைய வயிற்று வயிற்றிலே குழந்தை துடிக்கும் அசையும் அந்த ஓர் அசைவுக்கு கூட இந்த பணிவிடை ஈடாகாது. இதே போன்று நபி அவரிடம் ஒரு பாடு சொல்லி கேட்டார், இப்படி நான் தாயத்தை இப்படி தூக்கி கொண்டு பணிவிடை செய்தால் ஈடாகுமா? நபி அவர்களும் இதே வார்த்தையை சொன்னார்கள். அல்ல, நபியுடைய வார்த்தை முந்தி இருக்கலாம், அப்துல்லா இப்னு உமரோட வார்த்தை பிந்தி இருக்கலாம். கண்ணியமானது, அந்த அளவு தாய் தந்தை மதிக்கப்பட வேண்டியவர்கள். சில சில சிறிய காரணங்களை ஒதுக்குகிறோம், ஏசுகிறோம், திட்டுகிறோம், என்னென்ன வார்த்தைகளை பேசுகிறோம். கன்னிமல்லு, மன்னிப்பு கேட்போம். சஹாபிக்கே களிமா வரவில்லை, களிமா வரவில்லை. வலியுள்ள இறை நேசருக்கு தீய குற்றத்துடைய பழி சுமத்தப்பட்டது. அவருடைய மனதை புண்படுத்தினால் எந்த துறையில் கொடி கட்டி பறந்தாலும் நல்ல முடிவை எதிர்பார்க்க முடியாது. விசாலமான தலைப்பு, நீண்ட தலைப்பு, பேசி முடிக்க முடியாது. உரிய நேரத்தில் சில முக்கியமான விடயங்களை முன்வைத்தேன். கண்ணியமானவர்களே, ஏற்கனவே இதே மிம்பரிலே நான் செய்த பிரசங்கம் உங்களுக்கு ஞாபகம் இல்லாவிட்டாலும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. இதே மிம்பரிலே நான் ஒரு ஹதீஸை சொன்னேன், பல முக்கியமான தலைப்புகளிலே பேசினேன். அதில் ஒன்றை சொன்னேன், பொருளாதார அபிவிருத்தி வேண்டுமா, ஆரோக்கியம் வேண்டுமா, நோய் சுகமாக வேண்டுமா, பாரிய கொடிய நோய்களை விட்டு பாதுகாப்பு வேண்டுமா, தாய் தந்தைக்கு நல்ல பிள்ளையாக இருங்கள் ஹதீஸ். அந்த ஹதீஸை சொன்னேன். இப்பொழுது என்னுடைய தலைப்பு ஞாபகப்படுத்துகிறேன். எனவே கண்ணியமானவர்களே, இறுதியாக இரண்டு நிகழ்வை சொல்லி முடிக்கிறேன். தாய் தந்தைக்கு நல்ல பிள்ளையாக இருந்தால் ஒரு டீல் நடக்கும், கோடீஸ்வரராக மாறிவிடுவோம். ஹலாலான டீல், ஹராமான டீல் செய்தால் நமக்கும் நெருப்பு தான். நாம் யாருக்கு அதை உண்ண கொடுக்கிறோமோ அவர்களுடைய ரத்தமும் நரக ரத்தம். ஹலாலான டீல் நடக்கும். அந்த சூரா பக்கரா என்றால் என்ன? பசுமாடு. இந்த நிகழ்வு அழகாக நிதானமாக கவனியுங்கள். இறுதி கட்டம், பசுமாடு என்ன தெரியுமா? ஒரு கொலை நடந்தது,
கொலை செய்தவர் யாருன்னு தெரியாது, யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. தலைமறைவு, கொலை செய்தவர் வந்தால் அவர் தண்டிக்கப்படுவார், இல்லாவிட்டால் அவர்களுக்கு அல்ல அவர் தண்டனையை கொடுத்தார். பனீஸ்வரர் காலத்திலே என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அந்த ஒரு மாட்டை அறுக்க வேண்டும், அந்த மாட்டுடைய மாமிசம் அல்லது எலும்பால் அந்த மைய கொலை செய்யப்பட்டவரை தட்ட வேண்டும். அவரே சொல்லுவார், என்னை கொண்டவர் இவர், இப்படி ஒரு முறை. அதே நேரம் அந்த மாட்டை அறுத்து, கண்ணியமானவர்களே, அந்த விடயத்தை செய்யாவிட்டால் அந்த ஊரே சாபத்துக்குரிய ஒரு ஊராக மாறும். அந்த மாட்டுடைய அடையாளத்தை கேட்டு கேட்டு, அடையாளத்தை அவர்கள் தேவையில்லாமல் கேட்டு, மூசா அலைஹிஸ்ஸலாமிடம் ஒரு அடையாளத்தை கண்டார்கள். எப்படி மாடு? மஞ்சள் நிற மாடு, தெளிவான நிறம், தெளிவான மஞ்சள், பார்ப்பதற்கு கண் குளிர்ச்சியான கவர்ச்சியான மாடு. எந்த விதமான விவசாய வேலைகளுக்கோ எந்த விதமான வேலைகளுக்கோ பாதிக்காத மாடு, எந்த வேலையும் வாங்காத மாடு. தேடுகிறார்கள், 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 செய்யாவிட்டால் அல்லாஹ்வுடைய தண்டனை வரும். தேடி 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 ஒரு வாலிபுடன் இருந்தது, அந்த மாடு ஒருவரிடம் இருந்தது. வேலை செய்யாத மாடு, அழகான மாடு, பார்ப்பதற்கு கவர்ச்சியான மாடு. இப்ப இந்த மாட்டை கட்டாயம் வாங்க வேண்டும், எவ்வளவு கொடுத்தாவது, எவ்வளவு என்று விலை பேசினார்கள். அவருக்கு அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ் ரிஸ்கை கொடுக்க முடிவு செய்தார். அவர் அடித்தார் விலை. இவர்கள் தேடி சென்று கொண்ட ஒரு பருப்பு, இவர்களுக்கு நான் ஒரு பாடம் படிப்பிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு முன்னால் குறுப்பு கேள்வி கேட்டு கேட்டு இவர்கள் பட்டும் ஆகிறார்கள். அவருக்கு தெரியும், இந்த மாட்டை அறுத்து உரித்து அந்த மாட்டுடைய தோலை முழுமையாக மீண்டும் தங்கத்தால் நிறைத்தார். அந்த தோலுக்குள்ளால் தங்கத்தை நிறைத்து நிறைத்து ஏற்கனவே இருந்த மாட்டுடைய அளவுக்கு தங்கத்தை நிறைத்தால் எவ்வளவு தங்கம் வருமோ அந்த அளவு தங்கத்தை தந்தால் இந்த மாட்டை தருவோம். உதாரணமாக 500 ராத்தல் மாடு என்றால் 500 ராத்தல் தங்கம் தர வேண்டும். அதே சைக்கிளே செய்ய வழி இல்லை, கொடுக்கத்தான் வேண்டும், எடுக்கத்தான் வேண்டும். அந்த மாடு மாத்திரம்தான் இருக்கிறது. அல்லாஹ் சொன்ன அடையாளம், கொடுத்தார்கள் தங்கத்தை ஒரே தடவையிலே 500, 1000, 600, 700 ராத்தல் தங்கம் கிடைப்பதாக இருந்தால் இன்று எவ்வளவு பெரிய தொகை. ஆனால் ஏழை குடும்ப பிள்ளை, வறிய பிள்ளை, அந்த மாடு மாத்திரம்தான் அவருடைய அனந்தர சொத்து. அந்த மாடு மாத்திரம்தான் அவருடைய பெற்றோர் தந்து இவருக்கு விட்டு சென்ற அனந்தர சொத்து. அல்லாஹ் எப்படி ரிஸ்க் அளிக்கிற அவர் டீல் நடக்கிறது? கோடீஸ்வரர், பொருளாதார அபிவிருத்தி வேண்டுமா? பெற்றோருக்கு நல்ல பிள்ளையாக இருக்கிறேன் என்று அதீதோடு இணைக்கிறேன். பிறகு அவருடைய வரலாற்று எழுதப்பட்டிருக்கிறது, அவர் சாதாரண பிள்ளை அல்ல, அவர் தாய் தந்தையுடைய துவாவை பெற்றதில்லை. தாய் தந்தையுடைய துவாவை பெற்றவர், அவருடைய சொத்தே அந்த மாடுதான், வேறு சொத்து கிடையாது. அந்த அளவு ஏழை, ஒரே ஒரு மாடு. அந்த மாட்டை நிறைக்க அல்லாஹ் தங்கத்தை ஒரே டெலிலே கொடுத்தான். கோடீஸ்வரராக மாறினார். அவர்களுடைய விடயம் நடந்தது, இவருடைய பொருளாதாரம் டெவலப் ஆகியது. பெற்றோருக்கு நல்ல பிள்ளையாக இருந்தால் அவருடைய துவாவே போதும், ஒரு வருடம் லாக்டவுன் போட்டாலும் நம்முடைய பொருளாதாரம் வளரும். எனவே பேசிக்கொண்டே போகலாம். கண்ணியமானவர்களே, பெற்றோருடைய துவாவை அடைவோம். நமக்காக பல தியாகங்களை செய்தவர்கள், எத்தனையோ சுகண்டிகளை தியாகம் செய்தவர்கள், எத்தனையோ இரவை விழித்தவர்கள், எத்தனையோ வைபவங்களை தியாகம் செய்தவர்கள், எத்தனையோ நிலம்புக்கடிகளை நமக்காக சுமந்தவர்கள், எத்தனை துளி வேர்வை வடித்தவர்கள், எத்தனை துளி இரத்தம் வடித்தவர்கள், அவர்கள் எப்படி நம்மோடு நடந்து கொண்டாலும் நாம் அவர்களுக்கு நல்ல பிள்ளையாக இருப்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. எனவே பேசிய விடயங்கள், நிகழ்வுகளை மனதிலே கொள்ளுங்கள். எந்த காரணத்தை கொண்டும் பெற்றோரை நீங்கள் ஒதுக்கி, பெற்றோரை அவமதித்து, நீங்கள் எவ்வளவு பெரிய பட்டதாரியாக இருக்கலாம், பணக்காரராக இருக்கலாம், படித்தவராக இருக்கலாம், பதவி வகிக்கலாம். இறுதியாக சிந்தனைக்கு நான் ஒரே ஒரு விடயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். பெற்றோரை பிள்ளைகள் அவமதிப்பதற்கு 4 காரணங்களை என்னுடைய குறுகிய அறிவால் நான் உங்களுக்கு நான் முன்வைக்கிறேன். நான் நினைக்கண்ட 4 காரணங்கள் தான் பெற்றோரை மதிப்பதற்கு பிரதான். இதைவிட மேலதிகம் இருக்கலாம், குறையாது. 4ம் பானாவில் ஆரம்பிக்கிறது.
மரணம் விடுவதற்கு லேசாக இருக்கும். நான்கு பானாக்கள், ஞாபகம் வையுங்கள். பணம், பணத்திமிர். நான் இப்ப பணக்காரன், உமாவாப்ப சாதாரணமானவர்கள். இதே நபருக்கு சிறு குழந்தைகளை பாலூட்டியது மறந்து விட்டார், சிறு குழந்தைகளை வாப்பா கூலித்தொழில் செய்து வளர்த்ததை மறந்து விட்டார், நாட்டாமையாக வாப்பா வேலை செய்ததை மறந்து விட்டார், உமா எத்தனையோ சிரமப்பட்டு வளர்த்ததை மறந்து, நான் கோடீஸ்வரன், உமா அப்பா கணக்கெடுக்கிறது இல்லை. கண்ணியமான பணம், பட்டம், பதவி, படிப்பு. நான் டிகிரி ஹோல்டர், நான் பிஏ, எம்ஏ, நான் கலாநிதி. உமா பாப்பா மூணாம் கிளாஸ், பாப்பா அஞ்சாம் கிளாஸ். நான் படிச்சவன், எங்கட லெவல் உமா பாப்பாக்கு தெரியாது. கண்ணியமான பணம், பட்டம், பதவி, படிப்பு, இந்த நான்கு விடயங்களும் பெற்றோர்களை அவமதிப்பதற்கு தூண்டுகின்ற பிரதான காரணியாக வரலாற்று சான்றுகளிலே நான் அடையாளம் கண்டது. ஒரு இரண்டு நிமிடங்கள் எனக்கு நேரம் தர வேண்டும், விடுமுறை நாள் தான். நீண்ட நாட்களுக்கு பின்னால் ஒரு நீண்ட நேரம் பேசுகின்ற சந்தர்ப்பங்களை முடிக்கிறேன். இந்த நான்கும் இருந்தும் ஐந்தாவது இன்னும் ஒன்று இருந்தும் பெற்றோரை மதித்தவருடைய ஒரு நிகழ்வை சொல்லி இறங்குகிறேன் சுருக்கமாக. அது யார் தெரியுமா? நான் இந்த தலைப்பை ஆரம்பிக்கும் பொழுது எந்த நபியை சொல்லி ஆரம்பித்தேனோ அந்த நபியுடைய பேரரின் மகன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இவருடைய நான்கு நான் சொன்ன திறமைகளும் இருந்தது. பணம் கையில் புழங்கியது. ஏன் தெரியுமா? எகிப்துடைய நிதி அமைச்சர், எகிப்துடைய களஞ்சிய அதிகாரி, பைனான்சியல் மினிஸ்டர் உடைய ஸ்தானம். அதே நேரம் பதவி, என்ன பதவி? அமைச்சர் பதவி, மினிஸ்டர். பட்டம், நபி பட்டம். படிப்பு எப்படிப்பட்ட அறிவென்றால், நபிமார்களுக்கு விசேஷ அறிவு கொடுக்கப்பட்டது. அதிலே விசேஷம் என்ன தெரியுமா? இவருடைய விசேஷம், சின்ன வயதில் ஒரு கனவு கண்டார். அந்த கனவும் தான் காரணம் ஒரு வகையிலே சகோதரர்கள் பொறாமைப்பட கிணற்றிலே கொண்டு போய் போட்டார்கள். கிணற்றிலே, கிணற்றிலிருந்து ஒரு வாளியிலே அள்ளப்படுகிறார் ஒரு பிரயாண கோஷ்டி. எகிப்திலே கொண்டு போய் விற்கிறார்கள். கிணற்றிலே ஒரு குழந்தையாக இருக்கப்பட்டு எகிப்திலே அடிமை போன்று விற்கப்பட்டு எகிப்திலே ஒரு மினிஸ்டராக மாறுகிறார், நபியாக மாறுகிறார், ரசூலாக மாறுகிறார். அறிவு எப்படிப்பட்டது? சூரியனும் சந்திரனும் அதே போன்று 11 கோள்களும் எனக்கு திறம் சாய்ப்பது போன்று, சுஜோதி செய்வது போன்று நான் கனவு கண்டேன் பாப்பா. சின்ன வயதில் கண்டார் கனவு. ஏதோ அர்த்தமுள்ள கனவு, கண்ணியமான கனவு என்று தந்தை விளங்கினார். சகோதரர்களிடம் சொல்லிவிட வேண்டாம், பொறாமைப்படலாம், பொறாமை வரலாம். ஏதோ பிள்ளை தனத்தில் சொல்லிவிட்டார், பேச்சால் வெளிவெளி வந்து விட்டது. சின்ன பிள்ளை தூக்கி போட்டார்கள். தந்தைக்கு நெருக்கமானவர் பொறாமையோடு அப்படியே போகிறார். கண்ணியமான எல்லாம் கிடைத்திருக்கிறது, பணம், பட்டம், பதவி, படி. தான் கண்ட கனவுக்கு தானே தான் விளக்கம் சொல்கிறார்கள். பின்னால் மிஸ்ரிலே பதவியில் இருக்கின்ற பொழுது இவ்வளவு பெரிய பதவி, பட்டம், அந்தஸ்து கிடைக்கும். பிலஸ்தீன் இருக்கின்ற தாய் தந்தையர்களை ஒரு விழா, பெரும் விழா கொண்டாடுகிறார். அதில் ஒன்று கௌரவிப்பு விழா இவருக்கு, இன்னும் ஒன்று பெற்றோரை கௌரவிக்கின்ற விழாவாக மாற்றி அந்த விழாவுக்கு ஒரு பிரதம அதிதியுடைய ஸ்தானத்திலே தாய் தந்தையை தான் ஏற்றினார். குர்ஆன் சொல்கிறது, வரப்ப அவைகளால் தாய் தந்தையை சிம்மாசனத்திலே உட்கார வைத்து கௌரவித்தார். தாய் தந்தை பயிர் சகோதரர்கள் சேர்ந்து கண்ணியப்படுத்தினார்கள். இதுதான் நான் சின்ன வயதில் கண்ட கனவின் விளக்கம் என்று தான் கண்ட கனவுக்கு தானே விளக்கம் சொல்கின்ற அளவு அறிவாளி பெற்றோரை மதித்தார். இன்று வரை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்று புகழ்ந்து பேசுகிறோம். இறுதி கண்ணியமான லெவல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெற்றோர்களுக்கு நல்ல பிள்ளையாக நம்மை மாற்றுவானாக. அதே போல நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல பெற்றோர்களாக நம்மை மாற்றுவானாக. எல்லோருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய மனை மக்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக, உற்றாரருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக, புற முஸ்லீம்கள் மூமின் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக, யார் உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, எல்லோருடைய பெற்றோர்களை கபூல் செய்வாயாக. எங்களுடைய பெற்றோர்கள் யார் யாரெல்லாம் கபிராளிகளாக இருக்கிறார்களோ யா அல்லாஹ், அவருடைய கபரின் சொர்க்க பூங்காவாக்குவாயாக. எங்களுக்காக பல தியாகங்களை செய்தவர்கள் யா அல்லாஹ், பல சிரமங்களை சகித்தவர்கள் யா அல்லாஹ், அவருடைய கபரின் சொர்க்க பூங்காவாக்குவாயாக. அவருடைய மறுமையுடைய அனைத்து கட்டங்களையும் நீ சீராக்கி வைப்பாயாக. அவர்களுக்கு நாங்கள் மனிதர்கள் அடிப்படை செய்த தவறுகளை மன்னித்து விடுவாயாக.